இது வெவ்வேறு வெப்பநிலையுள்ள உருகாலம் இருவாயின் எல்இடியின் ஐவி சிறப்பியல்பு உருவொன்றில் காட்டப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே உருவொன்று காட்டப்பட்டிருக்கு. 30.6 வெப்பநிலையுள்ள எல்இடியானது ஒரு ரெண்டில் காட்டப்பட்டவாறு ஒரு 3 வோல்ட் பேட்டரியுடன் தொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போ சரியானே, எல்இடி ஒரு ரெண்டில் காட்டப்பட்டவாறு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் இந்த 1, 2, 3 வோல்ட்டோட இணைக்கப்பட்டிருக்கு. இந்த எல்இடி இணைக்கப்பட்டிருக்கு, தெரியும். ஐவி சிறப்பியல் வீட்டுக்கு அது ஒரு 10 மில்லியம்பியர் மின்னூட்டத்தை எடுக்கும். சிறிது நேரத்துக்கு பின்னர் எல்இடி அதன் வெப்ப விரயத்தின் விளைவாக வெப்பநிலை 60 பாசியை அடைந்தால் எல்இடியில் உள்ள மின்னோட்டம் என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்போ 3 வோல்ட் ஆரம்பத்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் 30 பாசியில் இருந்தது. 30 பாசி வெப்பநிலையாக இருந்தது. அப்போ 3 வோல்ட்டுக்குரிய வெப்பநிலையாக இங்கே நாங்கள் 10 வோல்ட்டை பார்த்துருக்கோம், 10 மில்லியம்பியர். சரியா? அப்போ இப்போ அதே உபாயம் 60 பாசிக்கு போகுது, மின்னோட்டம் ஓடுறதால் ஹீட் ஆகி. அப்போ அந்த நேரம் 3 வோல்ட்டுக்கு நேரம் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 60 வோல்ட் நிலைமையில், 3 வோல்ட் 60 வோல்ட் நிலைமை 60 பாசிக்குரிய மின்னோட்டமாக 30 மில்லியம்பியர் காணப்படுது. இதுதானே? அப்போ எல்இடி உள்ளான மின்னோட்டம் உண்டா, நாங்கள் 30 மில்லியம்பியர் போட்டோம் உண்டா காணும். அடுத்த பகுதிக்கு போவோம். ஒரு குறைக்கடத்தி உபாயத்துள்ள மின்னோட்டம் வெப்பநிலையை சார்ந்திருப்பது என்னென்று கேட்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்கள், வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க துளைகளும் இலத்திரன்களும் அதிகரிக்க போகுது. அதாவது பொண்டுகளெலாம் முட்டப்பட்டு இலத்திரங்கள் அதிகரிக்க போது துளைகளும் அதிகரிக்கும். அதே நேரம் அப்போ மின்னோட்டம் அதிகரிக்கும். மீட்ட காவிகள் அதிகரிக்கிறபடியாக மின்னோட்டம் அதிகரிக்கிற நிலைமையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். சரிதானே? அடுத்தது, தொடரிலே ஒரு தடையை தொடுப்பதன் மூலம் எல்இடியினூடாக உள்ள மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். விளங்க, ஒரு 9 வோல்ட் பேட்டரியுடன் தொடுக்கும்போது எல்இடியூடாக உள்ள மின்னோட்டத்தை 30 பாசி 10 மில்லியம்பியர் கெல்லப்படுத்துவது தடையின் பெருமானத்தை கெட்டு கிடக்கு. அப்போ 30 பாசியில் 10 மில்லியம்பியருக்கு எல்லப்படுத்தணும்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கணும், மிச்ச அதாவது இந்த எல்இடி குறுக்கே 3 வோல்ட் இருக்க போகுது. 10 மில்லியம்பியருடைய எல்இடி குறுக்கே 3 வோல்ட் இருக்க போகுது. எல்இடி குறுக்கே 3 வோல்ட் இருக்க போகுது. அப்போ எல்இடியோட தொடராக தான் இந்த தடை இணைக்கப்படுது. அப்போ அந்த எல்இடியோட தொடராக இணைக்கப்படுறபடியால் 9 வோல்ட் கலம் தான் தொடுத்திருக்கும் போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 9 வோல்ட் கலம் தொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த 3 வோல்ட்டுக்கு பதிலாக 9 வோல்ட் இருக்குதுன்னு சொன்னால் தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு எங்களுக்கு 9√3 வரும். இதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு இந்த தடை. இல்லை நான் இது இப்போ 9 வோல்ட்டாக போயிட்டு விளங்குதோ. அப்போ எங்களுக்கு 9√3 10 மில்லியம்பியர் தான் இல்லப்படுத்திருக்கு. 10 × 10√3 × 6 ரெண்டு போட்டால் நாங்கள் 6 பெருமானத்தை கணிச்சோம்டா அந்த தடையைத்தான் நாங்கள் எங்களுக்கு கேட்டிருக்கிறார். 600 × 6 = 600. சரிதானே? அடுத்தது, மேலே 3 கணிக்கப்பட்ட ஒரு தடையை பயன்படுத்தும் போது எல்இடியின் வெப்பநிலை 30 பாகத்துக்கு மேலே செல்கிறது எனவும் எல்இடியினூடாக உள்ள மின்னோட்டம் 10√3 மில்லியம்பியர் அடைகிறது எனவும் கொள்கு. இந்நிலைமையின் கீழ் தடைக்கும் விரயமாகும் வலு அதிகரிக்குமா குறையுமா? இதான பாருங்க, இந்நிலையில் கீழ் தடைக்கும் எல்இடிக்கும் குறுக்கையில வோல்ட் அளவை கணிக்கன்னு கேட்குறேன். அப்போ இப்போ 10√3 மில்லியம்பியர் வருது. இப்போ 10√3 மில்லியம்பியர் வருதுன்னு சொன்னால் நாங்கள் உடனடியாக தடை 6 குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாட்டை கணிக்கலாம், VR கணிக்கலாம். அது என்னண்டு வரப்போகுது? தடை 6 குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாட்டை நாங்கள் கணிக்கோம்னு சொன்னால் இப்போ 10√3 மில்லியம்பியர் போய்க்கொண்டு. அப்போ நாங்கள் அதை முதல் கணித்தோம்னு சொன்னால் VR வந்து எவ்வளோ வரப்போகுது? VR = 600 × 10√3 அப்போ 10√3 × 10√3
தான் எங்களுக்கு தடை ஆறு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடாக அமையப்பு. சரிதானே, அதை பார்த்தீங்கன்னா ஆறு தசம் சுருக்கினா 6.18 வோல்ட்டாக அமையும். அப்போ 6.18 வோல்ட்டாக அமையும்னு சொன்னால் இந்த டிவைஸு குறுக்கு, அதாவது இந்த எல்இடி குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு என்னென்று வரப்போகுது, மொத்தமாக 9 வோல்ட். ஆகவே விடி வந்து 9 × 6.18. அப்போ அதை விட வரப்போகுது எங்களுக்கு 2.82. அப்போ எல்இடி குறுக்கே இப்போ அழுத்த வேறுபாடு என்ன செய்யுது, குறையுது, 2.82 வோல்ட் வருது. அப்போ அப்போ வலு விரியம் என்னென்று வரப்போகுது, எல்இடியின் வலு விரியம் 30 பாசிலே. அப்போ இப்போ கேட்டிருக்காங்க அங்கால 2வது பகுதி என்னண்டு 10.2 மின்னிலமையின் கீழ் தடைக்கும் எல்இடியும் குறுக்கில் வோல்ட் அளவே கண்டுட்டேன். இது நடைபெறும் போது எல்இடியில் வலு விரியமாக வலு அதிகரிக்குமா குறையுமா? அப்போ 30 பாசியில் வலு விரியம் என்னவாக இருக்கும்? 30 பாசியில் வலு விரியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை கணிக்கணும், எல்இடி குறுக்கே ஒரு வார வலு விரியத்தை கணிக்கணும். அப்போ 30 பாசியில் உள்ள வலு விரியத்தை கணிச்சிங்கன்னு சொன்னால் அது 10 மில்லி ஆம்பியர் போகுது. சரிதானே, 30 பாசி எடுத்து நோக்கிக்க இந்த எல்இடியில் உருவாகிற வலு விரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பாசியில் எல்இடி குறுக்கே இருக்க அழுத்த உருவாடு 3 வோல்ட், அதனோட போகிற மின்னோட்டம் 10 மில்லி ஆம்பியர் ஐவி. அப்போ ஐவி என்று எழுதினா இங்கே வலு விரியம் இங்கே 30 மில்லியை இப்போ திரும்ப வச்சிருந்தா 30 மில்லி வெட்டாக அமையும், 30 மில்லி வெட்டாக அமையும். அப்போ இப்போ 60 பாசிக்கு வரைக்கும் இப்போ என்ன வலு விரியம் வரப்போகுது, இந்த வெப்பமாகறதால 10.3 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் ஓடுது, அழுத்த வேறுபாடு 2.82 வந்தது. அப்போ அதை நாங்கள் கணித்தோம்னு சொன்னால் புது வலு விரியத்தை போட்டோம்னு சொன்னால் 2.82 × 10.3 அப்படியே நான் மில்லி ஆம்பியரில் வச்சுருக்கிறேன். அப்படியே அப்போ இதை சுருக்கிக்க எங்களுக்கு 29 மில்லி வேட்டன் வருது. 29 மில்லி வேட்டன் விளங்குதோ? இப்போ வலு விரியம் குறையுது. அப்போ நாங்கள் முடிவு சொல்லலாம், வலு விரியம் குறையும். சரிதானே, அப்போ மின்னோட்டம் அதிகரிக்கும் போது விஆர், அதாவது தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு அதிகரிப்பதுடன் விடி குறைவடையும் அவ்வளோ சொல்லப்படுவோம். சரிதானே, விஆர் தடையை குறுக்கே அழுத்த வேறுபாடு கூட போகுது, என் கரண்ட் கூடுறபடியாக தடையை குறுக்கே அழுத்த வேறுபாடு கூட போகுது, வீடியை குறுக்கே அழுத்த வேறுபாடு குறைய போகுது, வலி விரையும் குறையும். சரியோ? ரைட். நாங்கள் அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் எல்இடி ஒரு டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது, இதுதான் அந்த எல்இடி டி என குறிக்கப்பட்டிருக்கு. உருபாயத்துக்கு ஒரு மாற மின்னோட்டத்தை வழங்க பொதுவாக பயன்படும் சுற்று 3 காட்டப்படுகிறது. அப்போ இதான் இந்த ஒரு 3. ஆர்பியின் பெருமானம் 3000 ஓமாகவும் சினர் இருவாயில் குறுக்கே உள்ள வோல்ட்டுள்ள வீழ்ச்சி 3 வோல்ட்டாகவும் இருப்பேன் சினர் இருவாயில் உள்ள மின்னோட்டத்துக்கு அணிக்கும் அடி மின்னோட்டம் புறக்கணும். இப்போ இதுக்குள்ளாலும் மின்னோட்டம் இல்லை, அடி மின்னோட்டம் புறக்கணிக்கத்தக்க இதான் இந்த அடி மின்னோட்டம் வரும் ஐபிஎன். அப்போ நேரடியாக இங்கே ஓடுற மின்னோட்டம் அப்படியே இங்கே ஓடப்போகும், அதை விளங்கிவிடும். அடி மின்னோட்டத்தை புறக்கணிக்கிறேன், இதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் போகிறத புறக்கணிக்கிறேன். அப்போ இதை நாங்கள் செய்து முடித்தோம்னு சொன்னால் அப்போ நேரடியாக ஆர்பியின் பெருமானம் 3000 இருக்குது, இது குறுக்கே வோல்ட்டோட வீழ்ச்சி 3 வோல்ட்டாக இருக்கப்போகுது. அப்போ இது குறுக்கே மிச்சம் 6 வோல்ட் இருக்கப்போகுது. அப்போ நாங்கள் 6 வோல்ட்டை 3000 ஓமால் பிரித்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்குள்ளால் ஓடுற மின்னோட்டம் அப்படியே சேனர் இருவாய்க்குள்ளாலும் ஓடி நாங்கள் அதை கணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை கணித்தோம்னு சொன்னால் என்னென்று வரப்போகுது, ஆரின் கீழ் அப்போ ஆர்பியினுடான ஓட்டம் வந்து ஆரின் கீழ் 3000 இருக்கப்போகுது. இதுதானே? அப்போ எங்களுக்கு இது வந்து 2001013 வந்துட்டா 10 மில்லி ஆம்பியர் தான் ஓட்டமாக இருக்கும். அப்போ இதுதான் அப்படியே சைனர் இருவாய்க்குடாலையும் போகும்.
ரெண்டு மில்லியம்பியர் தான் சேனர் இருவாய்க்குள்ளாலையும் போக போகுது. சரியோ, அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், டிரான்சிஸ்டர் அடிகாலி சந்தையை குறுக்கேயுள்ள வோல்ட் அளவு 0.7 வோல்ட். அப்போ அடிகாலி சந்தின்னு சொன்னால் இதுதான் அடிகாலி சந்தி, அதில் விளங்கணும். அது 0.7 வோல்ட்டா? இனி சேகரிப்பான் மின்னோட்டத்தை 10 மில்லியம்பியர் ஆக்க தேவையான ஆரியின் பெருமானத்தை காண்க. காலி மின்னோட்டம் சேகரிப்பான் மின்னோட்டத்துக்கு சமன் என கொள்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற மின்னோட்டமும் இங்கே இருக்கிற மின்னோட்டமும் சமன், சரிதானே? அப்போ சேகரிப்பான் மின்னோட்டத்தை 10 மில்லியம்பியர் ஆக்க தேவையான ஆரியின் பெருமானத்தை காண சொல்லி கிடக்கு. அப்போ நேரடியாக ஆரி குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாட்டை கண்டம் என்று சொன்னால் அதே மின்னோட்டம் ஐசி மின்னோட்டம் தான் ஐயான் கருத போகிறோம், சரிதானே? அதுதான் நான் சொல்லியிருக்க, காலி மின்னோட்டம் சேகரிப்பான் மின்னோட்டத்துக்கு சமன் என கொள்ளும். அப்போ ஐசியும் ஐயும் சமன், ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐஇ. சரி, அப்போ நாங்கள் இப்போ ஆர்இ குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாட்டை கண்டமென்று சொன்னால், அப்போ இது குறுக்கே மூலத்துக்கு 3 வோல்ட் தானே வருது. அப்போ நேரடியாக 3 வோல்ட்டுக்கு சமப்படுத்தி விடலாம். என்னென்னு ஆர்இயை காண்றதுக்கு நேரடியாக 3 வோல்ட் சமன், சரிதானே? பேஸ் எமிட்டர் குறுக்கே அழுத்தோட 0.7 வந்துருக்குற ப்ளஸ் 10 மில்லியம்பியர் தான் ஐ கரண்ட். அப்போ 10 × 10 × 3 இன்டூ ஆர்இ என்று போட்டால் சரி, ஆர்இயை காண்டும். திருப்ப இருக்க வழியாக பார்க்கப்படுது, சரிதானே? இது குறுக்கே வோல்டேஜ் 3 வோல்ட்டு, அங்கே ஆர்ன்னு சொன்ன இது குறுக்கே வோல்டேஜ் 3 வோல்ட்டேஜ். அது வந்து இதுக்கு 0.7 சக இந்த வோல்ட்டேஜ், அதுதான் செய்கிறோம். நெடுகளும் அதுதான் செய்ய வந்துடும். மேலே ஏயில் உள்ள எல்இடியானது பாயிண்ட் டி ஆக பயன்படுத்தப்படும் எனின் டிரான்சிஸ்டர் சேகரிப்பான் காலை முடிவுகளை குறுக்கிற வோல்ட் அளவு பிசிஐ கணிக்க சொல்லி கொடுக்குற பிசிஇ என்றது இது விளங்குதா? பிசிஇ என்றது இது. பிசிஐ என்னென்னு கணிக்க போகிறீங்க, இதே மாதிரி இங்கே அளவு சமப்படுத்த போகிறீங்க மொத்தத்தை, விளங்குதா? மொத்தத்தையும் சமப்படுத்தினா என்னென்று வரப்போகுது? சரியோ, மொத்தத்தை நீங்கள் சமப்படுத்தீங்கன்னா 9 வோல்ட் சமன், சரிதானே? 9 வோல்ட் மற்றது 9 வோல்ட் மூலம் வந்து இது குறுக்கிய காலத்தை வேறுபாடு ப்ளஸ் விசிஇ ப்ளஸ் 0.7 ப்ளஸ் ஐ இன்டு ஆர் உனக்கு தானே? அப்போ நாங்கள் இதை எழுதினோம் என்று சொன்னால், இதுதானே இதை நாங்கள் எழுதினோம் என்று சொன்னால் என்ன போடலாம்? 9 சமன் இந்த எல்இடிக்கு குறுக்கையில் அடுத்த வேறுபாடு விடி சக விசிஇ, அதுதான் காண வேணும், ப்ளஸ் இங்கால ஐஇ இன்டூ ஆர்இ வர போகும். அப்போ ஆர்இ கண்டிருக்கலாம், இங்கே இதிலேருந்து ஆர்இ கண்டிருப்பீங்கள், அது 230 ஓம் என்று வரப்போகுது. அப்போ சக 10 × 10 × 3 10 மில்லியம்பியர்னு சொன்ன வருதுக்களால் இன்டூ ஆர்இ வந்து 230. அப்போ இதில் வீதிக்கு போல 3 போடும், என் 3 வோல்ட்டாக மெயின்டைன் பண்ணத்தக்க எடுத்துருக்கு. அப்போ இதுலேருந்து விசிஐ கணக்கிங்கன்னு சொன்னால் விசிஇ உங்களுக்கு வரும் 3.7. சரியோ, ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நாளில் உள்ள வரைவான உரிய முறையில் உரிய ஐவி பெருமானத்துக்கு டிரான்சிஸ்டர் ஐ விசி வலையை வகை குறிக்கிறேன்னு கேட்டுக்க. இவ்வரைவை உமது விடைத்தாளை பிறகு செய்து செயற்பாட்டு புள்ளி விசிஇ ஐசிஐ புள்ளி ஏ ஆக குறிக்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஏற்கனவே விசிஇ 3.7 வோல்ட்டுன்னு கணிச்சினீங்கள் தானே, அப்போ அந்த 3.7 வோல்ட்டாக அமைக்க என்ன ஐசி கரண்ட் இருக்க போகுதுன்றவர். அப்போ அதுக்கு இதை மிக கிட்டமுட்டமாக இதையும் இதையும் நாங்கள் நினைச்சோம் என்று சொன்னால் இந்த புள்ளி தான் செயற்பாட்டு புள்ளியாக அமைப்போம், நாங்கள் இந்த புள்ளி தான் செயற்பாட்டு புள்ளியாக அமைப்போம் அதை என்று நாங்கள் குறிச்சிருக்கோம். அல்லது இப்படியும் செய்யலாம்,
ஐசி நோட்டன்னு சொல்லி முதலிருந்தால் ஐசி நோட்டன்டேக்கே விசி என்னது கணிக்கிறது, அதை இங்கே குறிக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்ன அமைகூட கீறது இப்போ எந்த விசி நோட்டன் ஐசி என்னன்னு வரும், அதை குறிக்கிறேன். இந்த வரும் ரெண்டே முனைக்கேக்க வெட்டுற கூடும், அதுவும் அமைகூட, அது வெட்டுற புள்ளியும் ஆப்ரேஷனல் பாயிண்டாக அமைப்பது, அதுவுமே அமையும். நீல அப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யும். இப்போது எல்இடி வெப்பநிலை அதிகரித்தால் செயற்பாட்டு புள்ளி இயங்கும் விதத்தை விரைவில் ஒரு அம்புக்குறியினால் காட்டும். அப்போ எல்இடியின் வெப்பநிலை கூடினா என்ன நடக்க போகுது? எல்இடியின் வெப்பநிலை ஏற்கனவே பார்த்தீங்கள் பல விரியம் குறைய போகுது, சரிதானே? அப்போ பல விரியம் குறைய போகுது, அப்போ எங்களுக்கு இது வீடியை குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாடு குறைய போகுது. அப்போ விசிஇ அதிகரிக்க போகுது. அப்போ விசிஇ அதிகரிக்க போகுதுண்டா, இங்கால எங்கேயோ தான் செயற்பாட்டு புள்ளி வரப்போகுது. அப்போ இந்த திசையில் செயற்பாட்டு புள்ளி நகரும், அதுதான் கட்டுக்கு. செயற்பாட்டு புள்ளி எங்கே நோக்கி நகரமண்டு கட்டுக்கு வடியாக பார்த்துக்கணுங்கோ. விசிஇக்கு என்ன நடக்கும்? அப்போ டி உபாயம் டி அதிகரிக்க உபாயம் டி குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாடு குறைய போகுது. இது குறுக்கே ஏற்கனவே பார்த்தேன், நீங்கள் ரெண்டு தமிழ் ரெண்டு என்ன வந்தது. அப்போ இதே குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாடு குறைய போகுதுன்ட்டு சொன்னால் எங்களுக்கு விசிஇ கட்டாயம் அதிகரிச்சிடும், ஐ மாறாது. அப்போ விசிஇ அதிகரிக்கும், விசிஇ அதிகரிச்சுன்னு சொன்னால் இங்கே அல்ல இப்போ விசிஇ வரப்போ நாங்கதானே ஆகவே அப்படி வரப்போம். இப்பொழுது கடைசி பாட்டை பார்த்தோம்னா, இப்போது தொடராக தொடுத்த இது சர்வசம எல்இடிக்கள் வாயண்டியாக பயன்படுத்த முடியுமே. அப்போ இதில் தொடராக எல்இடிக்களை தொடர்கிறேன், வண்டியாக பயன்படுத்தப்படும் எனின் கொள்கை புதிய விசி பெருமானத்தை கணிச்சு தனாத்தின செயற்பாட்டு புள்ளியை வரைவில் பியாக காட்டுக. அப்போ இந்த முறை ரெண்டு எல்இடிகள் இணைக்கப்படுது, சரிதானே? அப்போ இந்த முறை ரெண்டு எல்இடிகள் இணைக்கப்படுதுண்டா என்ன வரப்போகுது? இங்கே நீங்கள் செய்து பாருங்கள், ரெண்டு எல்இடின்னு சொல்லிக்க இங்கே அழுத்த வேறுபாடு 6 வோல்ட் வரப்போகுது. அப்போ இங்கால 3 வோல்ட் வரப்போகுது, சரிதானே? அப்போ ஐயோட ஐயின் ஆரியோட அங்கால நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் அதே மாதிரி சமன்பாட்டை போட்டு பார்த்தோம்னு சொன்னால் விசிஇ வந்து சைவரசம் 7 வோல்ட்டாக வரும். விசிஇ வந்து சைவரசம் 7 வோல்ட்டாக வரப்போகுது. ரெண்டு எலியண்டா உங்களை விளங்குது, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒருபாடு கூட போகுது. அப்போ பெருமானத்தை கணிக்க போகிறீங்கண்டா அதே மாதிரி செய்யுங்க, என்ன முதல் கணிஞ்ச மாதிரி விடி ப்ளஸ் விசிஇ ப்ளஸ் ஐஇன்ட்டு 6. அப்போ 2 உபாயம்னு சொல்லிக்க 3 2 வரப்போ வாங்குதா. அப்போ 6 6 2 வந்தால் இங்கால விஇ வந்து 2 3 அப்போ 8 3 அப்போ 9 2 வருவோம்னு சொன்னால் இங்கால தசம் 7 அமைய போகுது விசி, அதுதான் நான் சொல்லியிருக்கேன், சரிதானே? அப்போ முதல் எழுந்தின சமன்பாட்டை அப்படியே போடுங்கோ, முதல் எழுந்தின சமன்பாட்டை அப்படியே எப்படி பண்ண போடுங்க. இங்கே இந்த சமன்பாடு இருக்குது தானே, ஓ இதில் இதுக்கு பதிலாக 6 வோல்ட்டை போடும், நம்மளை தொடர்ந்து செய்ய முடியும். இது வந்து உங்களுக்கு 2 3 கணிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே, இது 2 3 ஆகவே இதுலேருந்து விசி வந்து சைவரசம் 7. அப்போ இப்போ சைவரசம் 7 செயற்பாட்டு புள்ளி எங்கே வரப்போகுது? செயற்பாட்டு புள்ளி இங்கே எங்கேன்னு வரப்போகுது, கிட்டவா வரப்போகுது, 1 குறைய, சரிதானே? அப்போ இதுதான் இந்த புதிய செயற்பாடு புள்ளி. ரைட், நாங்கள் இப்போ இன்டிகிரேட்டட் சர்க்கிட்டுன்றது போகிறோம், தொகையீட்டு சுற்று ஐசின்னு கதைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியோ கிடைக்கல, அதில் இந்த ஐசி போயிட்டு அந்த ஐசி போயிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஐசி வந்து உண்மையாக என்னென்று சொன்னால், இப்போ நாங்கள் நார்மலாக தனிய டிரான்சிஸ்டரையோ அல்லது டயோட்ஸையோ நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த இந்த ஐசின்றது இதுதான், இன்டிகிரேட்டட் சர்க்கிட்டுன்றது பல டிரான்சிஸ்டருக்கும் பல டயோட்ஸுகளையும் உள்ளடக்கியாக தான் இந்த இந்த ஐசி அமையும், அமலத்துக்கு ஈக்குவலண்டாக தொழிற்படுது இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கிட். அப்போ எங்களுக்கு இது ஒரு அப்போ மிக பிரதானமாக அமையுது. இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் மிகவும் குறுக்கி கொண்டு போகிறதுக்கு காரணம் இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கிட் அதில் கண்டுபிடிப்பு தான், சரிதானே? அப்போ இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கிட் இதில் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேட்டட் சர்க்கிட் விஎல்எஸ்ஐ அண்ட் அப்படியெல்லாம் இருக்குது. அது பெரிய இந்த பெரிய கம்ப்யூட்டர் இந்த ஸ்பேஸ் அதுகளுக்கு அனுப்புறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுற கம்ப்யூட்டர் அதுகளுக்கெல்லாம் இன்னும் மெமரி கூடின இந்த ஐசி சர்க்கிட்டுகள் பயன்படுத்தப்படுது, சரியோ? அப்போ தற்போது இலத்திரன் சுட்டிகள் டிரான்சிஸ்டர் தனித்து பயன்படுத்தப்படுவது இல்லை, என்ன டிரான்சிஸ்டர் தனித்து பயன்படுத்தப்படுறது இல்லை. புல உள்ள
பல டிரான்சிஸ்டர்களையும் ஏனைய இலத்திரியல் கூறுகளையும் கொண்டு ஒரு சுற்று ஒரு சிறிய சிலிக்கன் துணுக்கில் ஏற்றி வச்சிருக்கணும். அதையும் ஐசி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இவை தொகையீட்டு சுற்று எனப்படும். தொகையீட்டு சுற்றுகளில் செயற்பாட்டு விரியலாக்கு தான் பிரதானம். செயற்பாட்டு விரியலாக பிரி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஒரு ஐசிஎன்றதை நீங்கள் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் இப்படி அமையுது. ஐசிஎன்றது இப்படி அமையுது, விளங்குதோ? ஐசிஎன்றது இப்படி அமையுது. காலுகளோடு இருக்கும் அநேகமாக எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இந்த ரேடியோக்கள் அதுகள் பழுதாக போனால் இதில் தான் கலத்துவாங்க, சரி தானே? அப்போ இதன் அனுகூலம் என்னென்னா, சுற்று ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ள கூறுகளை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மிகச்சுரிய சுற்று, இப்போ நான் டிரான்சிஸ்டர் டயோட் அதுகள் அதில் இணைக்க வேண்டி வரும்னு சொன்னால் பெரிய போர்ட் தேவைப்படும். இது ஒரு சின்ன இப்போ பாயிண்ட்டுக்குள்ளேயே எங்களுக்கு பல விஷயங்களை உள்ளட இலத்தினியல் கூறுகளை உள்ளுக்கு அடக்கி விட்டுரும். விளங்கு அதனுடைய இது ஒரு மிகச்சிறிய சுற்று, மிகச்சிறியதாக அமையும். நல்ல மற்றது இது ஒரு சிலிக்கன் சிப்ஸால் தான் காவணப்பட்டிருக்கும். அப்போ ஒரு பிளாஸ்டிக் கோட்டட் போட்டப்பட்டிருக்கு. ஆகவே இது வந்து வெளி சூழல்லேருந்து பாதுகாப்பாக அமையுது. விளங்குதோ? மற்றது குறைந்த கொள்ளளவு கூறுகள் லாபமான விரைவாக இடைமாற்றலாம். இடைமாற்றண்டைக்க நாங்கள் ஈஸியாக செய்யலாம். இதுகளில் இந்த ஐசியின் அனுகூலமாக வருது. அடுத்தது இந்த ஐசியில் பாத எண்களை குறிக்க சொல்லி கேட்குறாங்க. பாத எண்கள் ஐசியில் பாத எண்கள், பாத எண்களை குறியுங்கொண்டா பாத எண்கள். அப்போ இந்த ஐசியில் பாத எண்களை நாங்கள் குறிக்கிறேன்னு சொன்னால் இந்த மாக்கை பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று இந்த மாக்கை பார்த்துக்கொள்ளுங்க, விளங்குதோ? அந்த மார்க்கிலேருந்து துவங்கணும். ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு பேர், சரிதானே? அப்போ இதுதான் அந்த ஐசியில் நாங்கள் பாத எண்களை குறிக்கிறதாக அமையும், விளங்குதோ? அப்போ இதுதான் இந்த ஐசிக்குரிய அனுகூலமும் பாத எண்களும், விளங்குதோ? அப்போ நாங்கள் இந்த ஐசியில் பிரதானமானது தான் செயற்பாட்டு விதியலாக்கியன்னு சொல்கிறோம். அப்போ இந்த செயற்பாட்டு விதியலாக்கின்ற குறியீட்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர்னு சொல்கிறார், ஒப்பம் சென்று கதைக்கிறோம். இந்த செயற்பாட்டு விதிகளாக்கியில் இங்கே ரெண்டு முடிவிடங்கள் காணப்படுது. ஒன்று சயவாக போடப்பட்டது நேர்மாறும் பெய்ப்பு முடிவிடம் என்று சொல்கிறோம். சயவாக போடப்பட்டது நேர்மாறும் பெய்ப்பு முடிவிடம் என்று சொல்கிறோம். சகவாக போடப்பட்டது நேர்மாறாத பெய்ப்பு முடிவிடம் என்று சொல்லும். சரி, இதுக்குள்ளே தான் சிக்னல்களை கொடுக்க போகிறோம். அப்போ இது ரெண்டும் பேட்டரி முடிவிடங்கள், இது ரெண்டும் பேட்டரி முடிவிடங்கள். இப்போ இது இப்போ உதாரணத்துக்கு 9 வோல்ட்டில் வேலை செய்யுதுன்னு சொன்னேன். இந்த ஓப்பம்ஸ் எங்களுக்கு 2 9 வோல்ட் பேட்டரி தேவைப்படும், விளங்குதா? அதை கவனிக்கணும். நினைக்கிறது 2 9 வோல்ட் பேட்டரி. அப்போ இதில் இது ப்ளஸ் இது மைனஸ் ஆக இருக்கும். அப்போ 2 9 வோல்ட் பேட்டரி இன்னொரு பேட்டரி ப்ளஸ் மைனஸ் ஆக அமையும். சரி, அப்போ இதை என்னென்னு கனெக்ட் பண்ணுறேன்டா ப்ளஸ் வந்து இந்த பேட்டரியில் ஒரு மூலது, மற்றது வந்து கிரவுண்ட் பண்ணுவோம், சரிதானே? அதை போல் இப்போ இந்த இங்காலையும் நாங்கள் கிரவுண்ட் பண்ணி போட்டு இந்த மற்ற சாய முடி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இணைக்கும். அப்போ இப்படித்தான் இந்த பேட்டரி இணைக்கப்படுது இதோடு. அப்போ ஒரு முடியுடன் சக முடியுடமாக தொழிற்படும், ஒன்று சாய முடியுடன் மற்ற, இதெல்லாம் நாங்கள் அவுட்புட்டை எடுத்துக்கொள்கிறோம். இதில் வி அவுட் வந்து கொண்டு இருக்கு. அப்போ இதில் ஒரு இன்னொரு கிரவுண்ட் பண்ணி காட்டிக்கொள்ளணும். இதுதானே, இந்த கிரவுண்ட் பண்ணி காட்டுறதுல இருந்தால் நாங்கள் அவுட்புட்டை எடுத்துக்கொள்கிறோம், இல்லைங்குதோ? இப்போ இது கிரவுண்ட் சேர்த்துக்கு இணைக்கப்பட்டிருக்கும், சரிதானே? அப்போ இங்கே இந்த முடிவிடங்களை குறிக்கத்தக்கதாக இருக்கணும். நேர்மாறும் பெய்ப்பு முடிவிடம், அப்போ இதுக்கு ஒரு சிக்னலை கொடுக்குறோம்டா, நாங்கள் இதுக்குள்ள சிக்னலை அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் ஒரு V1 வோல்டேஜை அப்ளை பண்ணி இங்கே ஒரு V2 வோல்டேஜை அப்ளை பண்ணமென்று சொன்னால், இங்கே நாங்கள் பெய்ப்புக்கு போகிற அழுத்த வேறுபாடு வந்து எப்படி அமையும் என்று சொன்னால், இந்த பெய்ப்புக்கு போகிற அழுத்த வேறுபாடு எப்படி அமையும் என்று சொன்னால், ஆ
பேய்ப்புக்கு போகிற அழுத்த வேறுபாடு வி டூ மைனஸ் வி ஒன் ஆக அமையும். ஏன் இங்கே கொடுக்கப்படுறது மைனஸ் ஆகும், மைனஸை கொடுத்தா ப்ளஸ் ஆகும். விளங்குதோ? அப்போ இந்த நேர்மானம் பேய்ப்பு முடிகிறதுக்குள்ளே போகிற வோல்டேஜ் வந்து வி டூ மைனஸ் வி ஒன் ஆக அமையும். அப்போ வி டூ மைனஸ் வி ஒன் ஆக அமையும். இந்த வோல்ட் அளவு நயம் அதை நாங்கள் ஏஆல் குறிக்கிறோம். ஏசாமன் அவுட்டோ வி டூ மைனஸ் வி ஒன் ஆக அமையும். வோல்ட் அளவு நயம் அவுட்புட் வோல்டேஜ் ஓவர் இன்புட் வோல்டேஜ், இதுதான் வோல்ட் அளவு நயம் என்று கதைச்சு கொடுத்தோம். விளங்குதானே? ரைட். இப்போ நாங்கள் இந்த டிரான்சிஸ்டரை நேர்மாறாத விரியலாக்கியாக பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் சரியோ? அப்போ என்ன மாதிரி இதுக்கு நாங்கள் சிக்னலை கொடுக்கணும்னு சொன்னால் நேர்மாறாத, அதாவது ஒரே அவத்தையில் இதுக்குள்ளே வி அவுட் வழி வரும், அது பிரச்சனை இல்லை. இது வி அவுட் இதுக்குள்ளே எடுப்போம் நாங்கள் வி அவுட்டை. இங்கே நாங்கள் கொடுக்குற வின் வந்து அப்போ நேர்மாறும் பேய்ப்பு முடிவிடம் ஏற் பண்ணப்படும். சரிதானே? நேர்மாறாததுக்குள்ளே நாங்கள் சிக்னலை கொடுப்போம், வி இன்புட் சிக்னலை கொடுப்போம், விஐ கொடுப்போம். அப்போ இதுக்குள்ளே போகிற சிக்னல், அதாவது இதுக்குள்ளே போகிற சிக்னலை அனுப்பினோம்னு சொன்னால் நேர்மாறாத பேய்ப்பு முடிவு தான் இப்போ நாங்கள் சிக்னலை அனுப்புகிறோம். கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே அவுட்புட்டில் எங்களுக்கு அதே ஃபேஸில் சரியா அதே அவத்தையில் எங்களுக்கு விரியலாக்கம் பெறப்படும். அமைச்சிங்களா? இந்த இது என்ன மாதிரி இருக்கோ அதே சைடு தான் இங்கே விரியலாக்கம் பெறப்படும். இது நேர்மாறாத விரியலாக்கி என்றால் இப்படி தான் நடக்கும். நேர்மாறாத பேய்ப்பு முடிவிடத்துக்கு நாங்கள் சிக்னலை கொடுக்கும், அப்படியான சந்தர்ப்பம். மற்ற முடிவிடம் கிரவுண்ட் பண்ணப்பட்டு இருக்கும். விளங்குதானே? ரைட். அடுத்தது நேர்மாறும் விரியலாக்கியாக நாங்கள் இதை பயன்படுத்த போகிறோம் என்று சொன்னால் சரிதானே? நேர்மாறும் விரியலாக்கியாக நாங்கள் இதை பயன்படுத்த போகிறோம் என்று சொன்னால் நான் இதை ஏற்ற பண்ணணும். இதை ஏற்றேன். நாங்கள் இப்போ நேர்மாறாத பேய்ப்பு முடிவிடத்தை கிரவுண்ட் பண்ணி போகிறோம். இதுக்குள்ளே நாங்கள் இப்போ சிக்னலை கொடுக்கோம் நேர்மாறு. அப்போ இதுக்குள்ளே நாங்கள் இன்புட் சிக்னல் வழங்கப்படும் சரியா? அப்போ அதுக்குள்ளே நாங்கள் இந்த சிக்னலை கொடுத்தோம்னு சொன்னால் அப்போ இந்த முறை என்ன நடக்கும் என்று சொன்னால் இங்கே வி அவுட் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் எப்படி வி அவுட் அமையும் என்று சொன்னால் மற்றவளும் அவத்த மாற்றத்தோடு சரியோ? அவத்த மாற்றம் எங்களுக்கு அவத்த மாற்றம் அவதானிக்கப்படும். இதுதான் அப்போ என்ன நடக்கிறது நேர்மாறும் விரியலாக்கியில் இதுதான் நடக்குது சரிதானே? அப்போ இந்த ரெண்டு சிக்னலும் எப்படி மாறுபடுதுன்றதை நீங்கள் கவனித்து கொள்ளணும். அப்போ இதுக்குள்ளே தான் இன்னொரு சிக்னலை கொடுக்குறோம். விளங்குதோ? அப்போ இந்த செயற்பாட்டு விரியலாக்கியின் இயல்புகளை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓபன்ஸ் என்றதை பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு இப்படி ஒரு சர்க்கிட்டை அமைச்சிருக்கிறோம். அப்போ இங்கே பேட்டரி இணைப்போம். பேட்டரி முடிவிடங்கள் பாருங்கள், இதுதான் பேட்டரி முடிவிடங்கள், இதுதான் பேட்டரி முடிவிடங்கள் செயற்பாடு விரிவிலாக்குரிய. அது வந்து இங்கால ஒரு பாசிட்டிவ் முடிவிடத்துக்கும் பிஎஸ்க்கும் இங்கால இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரவுண்ட் பாயிண்ட்டு ஏர்த் பண்ணப்பட்ட இடம். அப்போ அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லை, அதுக்கு தானே இது வித்தியாசமாக காட்டியிருக்கிறேன். அது மைனஸ் விஎஸ் என்ற முடிவிடத்துக்கு போகும், பேட்டரினு மைனஸ் முடிவு. அப்போ இவர் ரெண்டு பேரும் செயற்பாட்டு விரியலாக்கிக்கு கரண்ட்டை வழங்குறதோடு கவனிச்சு கொள்ளுங்க, செயற்பாட்டு விரியலா கரண்ட் வழங்குறதோடு இங்கே ஒரு தடைக்கு குறுக்கையும் கரண்ட்டை வழங்கி கொண்டு இருக்கணும் சரிதானே? தடைக்கு குறுக்கையும் கரண்ட்டை வழங்கி கொண்டு இருக்கணும். அப்போ நாங்கள் ஒரே அடியாக ரெண்டு வேலையும் செய்கிறோம். அப்போ இந்த தடைக்கு குறுக்கே கரண்ட் வழங்குறபடியால் இந்த தடையில் இந்த மாறும் தடைக்குரிய பாயிண்டை இணைச்சு நாங்கள் இங்கே இன்புட்டை வழங்கி கொள்கிறோம் நேர்மாறாத பேய்ப்பு முடிவிடத்துக்கு. நேர்மாறும் இதை நாங்கள்
கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ இந்த சர்க்கிட்டை கிளியராக தான் அனுப்பிச்சு முதல். அப்போ ரெண்டு பேட்டரி மூடி விடாங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்குது, அதை கவனிச்சுக்கொள்ளுங்க முதல். அதுக்கும் இந்த ஏர்த் பண்ணின இந்த லைனுக்கும் இடையில் எதுவித கனெக்ஷனும் இல்லை. அதான் நான் இங்கே ஒரு இடையில் கனெக்ஷன் இல்லையென்று காட்டுறது தான் இதை மாக்க பழக்கி வச்சுருக்கிறேன். எதுவித தொடுப்பும் இருக்காது அதுக்கும் இதுக்கு. மற்ற இந்த ஏர்த் பண்ணுறதில் சயமுடி விடத்த பெரிய பாடி உரிய சயமுடி விடத்த நேரடியாக ஏர்த் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்குள்ள ஒரு சிக்னலை நாங்கள் வழங்கே இல்லை. மற்ற முடிவிடத்துக்கு இங்கே ஒரு அழுத்த வேறுபாடு காணப்பட்டபடியாக ஒரு இன்புட் சிக்னல் உண்டு. இதுக்குள்ளால் போகும் சரிதான். அப்போ நாங்கள் இங்கே இன்புட்டை மாற்றி மாற்றி ரெண்டு நிலைமையில மாற்றலாம். ஒன்று சகவாகவும் கொடுத்துக்கொள்ளலாம், சயவாகவும் கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ இன்புட்டை சகவாகவும் சயவாகவும் கொடுத்து உருவாகிற அவுட்புட்டுக்கு நாங்கள் ஒரு அட்டவணைப்படுத்தினோம்னு சொன்னோம். அவுட்புட்டை எடுத்து அட்டவணைப்படுத்தினோம். வி இன்னோட வி அவுட் எப்படி மாறுபடும்? அதான் இந்த இயல்பை கதைக்கு. வி இன்னோட வி அவுட் எப்படி மாறுபடும்? இப்போ வி இன்னோட பரிமாணத்துக்கு வி அவுட் எப்படி வர போகும்? நாங்கள் கிராஃபை கீறினோம் என்றால் வி அவுட்டுக்கும் வி இன்னுக்கும் நாங்கள் கிராஃப் கீறினோம் என்று சொன்னால், வி இன்னுக்கும் கிராஃப் கீறினோம் என்று சொன்னால், இங்கே ஏக பரிமாணமாக உற்பத்தி கூடாக போய் பின்பு இந்த வி அவுட் ஒரு குறித்த நிலைக்கு பிறகு மாறாத பெருமானத்தை எடுக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த மாறாத பெருமானம் என்னமாக அமையும் என்று சொன்னால் பேட்டரி வோல்டேஜாக அமையும், பிஎஸ் ஆக அமையும். அதுபோல் இங்காலையும் அதே நிலைமை தான், இது மைனஸ் விஎஸ் ஆக அமையும், இது மைனஸ் விஐ ஆக அமையும். அப்போ இந்த பேட்டரி வோல்டேஜுக்கு மிஞ்சி செயற்பட்டது பிரதானமான முடிவு. பேட்டரி வோல்டேஜை மிஞ்சி எங்களுக்கு செயற்பாட்டு விரியலாக்கியில் விரியலாக்கத்தை செய்யலாது அழுத்த வேறுபாடு சரிதான். அப்போ பேட்டரி வோல்டேஜ் தான் மேக்சிமம் வோல்டேஜ். இது கவனிக்கவனும் ஏனென்றால் இது நடுகளும் கேள்வியாக வந்தோன்றிருக்குது. நாங்கள் விரியலாக்கம் செய்யக்க பேட்டரி வோல்டேஜை மிஞ்ச முடியாது, அதை கவனித்து கொள்ளுங்க முதலாவது. சரியோ ராய்? அப்போ இதுதான் இந்த விரியலாக்கத்துக்குரிய இன்புட் வோல்டேஜ்களாக அமையும். இதுக்கு நேரமாறது இதுதான் மேக்சிமம் இன்புட் வோல்டேஜ் விரியலாக்கத்துக்கு. அது ரெண்டும் சமனாகவும் இருக்கலாம், சமனற்றும் இருக்கலாம், அதையும் கவனித்து கொள்வோம் சரிதானே. அப்போ விரியலாக்கத்துக்குரிய இன்புட் வோல்டேஜாக அவை அமையப்போ. அப்போ இங்கே நாங்கள் இதில் நாங்கள் பார்க்குற முடிவு வந்து முதலாவது முடிவு வந்து இந்த அவுட்புட் வோல்டேஜ் பேட்டரி வோல்டேஜை எக்ஸீட் பண்ணிடலாம், அதிகரிக்க முடியாது. பேட்டரி வோல்டேஜுக்கு மேலதிகமாக அவுட்புட் வோல்டேஜ் வராது. ஒரு பிரதான முடிவு இந்த இதுலேருந்து எடுத்த முடிவு நாங்கள்